ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா என்ற கொடிய வைரஸின் தாக்கம் உலகத்தையே புரட்டி போட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். சீனாவின் யோகான் மாகாணத்தில் இந்த வைரஸ் பிறந்தது. அதற்கு பிறகுதான் வந்து உலகம் முழுவதும் பரவ தொடங்கியது. சீனாவை பொறுத்தவரையில் சற்று இயல்பு நிலைக்கு தற்பொழுது திரும்பியிருப்பதாக தான் தெரிகிறது. சீனா கூட இன்னைக்கு ஒரு 10வது இடத்துல இருக்காங்க. இந்த வைரஸ் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் லிஸ்ட்டில் வந்து இப்போ ஒரு 10வது இடங்களில் இருக்காங்க. அதற்கு முன்னாடி இப்போ பெரும் பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் கிட்டத்தட்ட 14 லட்சம் பேருக்கு மேலே கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் 44,63,000 பேருக்கு மேலே இப்போ கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. இன்னைக்கு கொரோனா வைரஸை பொறுத்தவரையில் உலகம் முழுவதும் பாதிப்பு அதிகரித்து கொண்டு தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவும் இந்த பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறது. அமெறிக்காவை பொறுத்தவரையில் 14,63,000 பேருக்கு மேலே கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 85,000 பேருக்கு மேலே உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் பேர்கிட்ட குணமடைந்து வீடு திரும்பியிருக்காங்க. சீனாவை பொறுத்தவரை அங்கிருந்தா அந்த கொரோனா வைரஸ் பிறந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஊகான் மாகாணத்திலிருந்து பிறந்தது. இந்த கொரோனா வைரஸ் இன்னைக்கு வந்து அங்கே சீனாவின் ஆய்வகத்தில் அவங்களால் உற்பத்தி செய்யப்பட்டது, உலக நாடுகளுக்கு பரவி விடப்பட்டது, இது வந்து அமெரிக்கா மீது தொடுக்கப்பட்ட போர்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்னைக்கு குற்றச்சாட்டு சொல்றாரு. அதே போல இதற்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. ஆனால் இன்னைக்கும் சீனாவில் பாதிப்பு அங்கே இருந்துட்டு தான் இருக்குது. சீனாவும் இந்த பட்டியலில் ஒன்றும் வெளியேறவெல்லாம் கிடையாது. 85,000 பேர் இன்னமும் கொரோனாவால் சீனாவில் பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அங்கே ஒரு 35,000 பேருக்கு மேலே கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உயிரிழப்பை பொறுத்தவரையில் ஒரு 770 பேர் அங்கே வந்து இருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் இதுவரையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க 78,000 பேர், அதில் 2,000 பேர் இப்போ உயிரிழப்பு இந்தியாவில் நிகழ்ந்திருக்கு. முடிந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து கொரோனாவை கட்டுப்படுத்த பல முயற்சிகள் மேற்கொண்டு வராங்க. 50 நாள் ஊரடங்குக்கு மேலே நாம் இன்னமும் பொது முடக்கத்தில் இன்னும் தொடரும் கூட பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது நமக்கு தெரியும். பெரும்பாலும் இந்த உயிரிழப்பு நமக்கு குறைவு, உயிரிழப்பு குறைவு அந்த பர்சன்டேஜ் இருக்கிறதுனால ஒரு நம்பிக்கை நடப்பில் சில தளர்வுகள்லாம் நிறைய தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இனி கொரோனாவோடு வாழ பழகிக்கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் உலகையே உலுக்கி கொண்டிருக்கிற இந்த கொரோனா பாதிப்பு உலக நாடுகள் பலவற்றிலும் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 44 லட்சம் பேருக்கு மேலே பாதிப்பு இருக்குது என்பதை சொல்ல தான் இந்த தகவல். அதே போல கொரோனாவிலிருந்து நம்மை நாமே தற்காலத்துக் கொள்ள நாம் வந்து நம்மைய தனிமைப்படுத்திக்கணும். ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரையில் கொரோனாவோட வாழ பழகிக்கோங்கன்னு அரசு சொன்னதுக்கப்புறம் நாம் நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டே இருக்கோம். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா கொரோனா யாரையும் விட்டு வைக்கல. உலகம் பூரா கொரோனா இருந்துட்டுருக்குது. இந்த ஒரு கொரோனாவிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பது தான் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்குமான ஒரு போராட்டமாக இருந்துட்டுருக்கு. அந்த போராட்டத்திலிருந்து விரைவில் மீண்டு வருவோம் என்ற நம்பிக்கையோடு பயணிப்போம்.